கதைகளை கேட்க வாருங்கள் சிவனருள் செல்வர்கள் கதைகளை கேட்க வாருங்கள் அடியார்க்கு அடியனாகிய புராண புண்ணியரை அடியார்க்கு அடியனாகிய புராண புண்ணியரை புகழ்ந்தே பாடுங்கள் புண்ணியம் அடையுங்கள் பெருமானின் பெருமையை அறியுங்கள் கதைகளை கேட்க வாருங்கள் சிவனருள் செல்வர்கள் கதைகளை கேட்க வாருங்கள் நல்வினை பயனாக பாடினியில் 63 நாயன்மார்கள் கதைகளை கவிஞர் சுந்தரேசன் அவர்களின் 4 வரி கவிதைகளுடன் சுருக்கமாக பதிவிட்டு வருகிறோம். பதிவின் நோக்கம் சிவனடியார்களுக்கு சிவபெருமானார் எவ்வாறு அருள் புரிந்து ஆட்கொண்டார் என்பதை அறிந்து பக்தியால் பரமனை அடையும் வழிகளையும் தெரிந்து கொள்கிறோம். படித்தவரும் பாமரரும் பல தொழில் செய்து வாழ்ந்தவரும் தம் தம் நிலைக்கு ஏற்றவாறு உள்ளத்தால் உயர்ந்த பக்தி கொண்டு சிவபெருமானின் அன்புக்கு ஆளானார்கள். அவர்களே 63 நாயன்மார்கள் என போற்றப்படுகிறார்கள். அவர்களின் பக்தி நெறிகளை வழிபட்ட முறைகளை ஒவ்வொன்றாக கண்டு வருகிறோம். மன்னர்கள் அக்காலத்தில் தாங்கள் ஏதேனும் அறியாமல் செய்த தவறை உணர்ந்த பின் வருந்துவார்கள் அல்லது திருந்துவார்கள். செய்த தவறுக்கு ஏற்ற முறையில் பரிகாரமும் தேடுவார்கள். மன்னன் எல்லா நெறிகளுக்கும் கட்டுப்பட்டவனாகி மக்களின் நலனுக்காக செங்கோல் பிடித்து சிறப்புற ஆட்சி செய்வார்கள். கன்றினை தன் தேர்காலிட்டு கொன்ற குற்றத்திற்காக பசுவுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழன், புறாவிற்காக தன் தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, கண்ணகிக்கு இழைத்த தன் அநீதி கண்டு தானே கள்வன் என்று அரியணையில் இருந்து விழுந்து உயிர் நீத்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஆகிய அறவழி நின்று ஆட்சி புரிந்த அரசர்களை அதிகம் கொண்டது நம் தமிழகம். அவ்வகையில் இன்று நாம் காணப்போவது உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட சிவநெறி பூண்ட புகழ் சோழன். இம்மன்னனை நாம் முன்பதிவில் எரிபத்த நாயனார் கதையில் சந்தித்துள்ளோம். கவிஞரின் வரிகளில் இவன் புகழ் கேட்ட பின் நடந்தவை அனைத்தும் காண்போம். மூண்ட போரில் கிட்டிய சடைச்சிகை கண்டு வருந்தி மூட்டி தீயில் விண்ட தலை பொன்வட்டில் தாங்கி வெந்தழல் அணைய புகழ் சோழன் புகுந்தது திருக்கையிலேயே. புகழ் சோழ நாயனார் இவர் பிறந்த மாதம் ஆடி மாதம், பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, பிறந்த திரு அவதார திருத்தலம் சோழ நாட்டைச் சேர்ந்த புகழ்மிக்க உறையூர். ஒரு முறை இவரது பட்டத்து யானையின் தும்பிக்கையை எரிபத்த நாயனார் தன் மழுவால் வெட்டிய போது தவறு தன் மீது என்று உணர்ந்து தன் வாளால் தன் தலையை துண்டிக்க முற்பட்ட போது இறைவனால் தடுத்தாளப்பட்டவர். அதன் பிறகு மேலும் சிவன்பால் அதிக அன்பு கொண்டும் அதைவிட சிவனடியார்கள் மேல் உயரிய பக்தி கொண்டும் கடமை தவறாத மன்னனாய் நல்லாட்சி புரிந்து வந்தார் புகழ் சோழர். மக்களின் மேம்பாட்டிற்காக தன் பகுதிக்கு உட்பட்ட குறுநில மன்னர்களிடம் திரை வசூலித்தும் சிவத்தொண்டாற்றியும் செவ்வனே ஆட்சி செய்து வந்தார். ஒருமுறை புகழ் சோழ மன்னனின் ஆளுகைக்கு உட்பட்ட அதகன் எனும் குறுநில மன்னன் திரை செலுத்த மறுத்து வந்தான். அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டி தன் சேனாதிபதிகளை அழைத்து போரிட்டு அதிகனை வெற்றி கொண்டு திரை நிதி எடுத்து வரச் சொல்லி ஆணையிட்டார். மன்னன் ஆணையை ஏற்ற புகழ் சோழனின் படைகள் அதிகனை வென்று பலவிதமான செல்வங்களை எடுத்து வந்தும் போரில் தம் வீரத்தை வெளிப்படுத்தி பகைவர்களின் தலைகளை குவியலாயாக்கி மன்னன் முன் வைத்தனர். தம் வீரர்களின் வெளிப்பாட்டை பார்வையிட்டு கொண்டே வந்த புகழ் சோழன் சிரம் கொய்து காணப்பட்ட தலைகள் ஒன்றில் சடைமுடி நீண்டு வளர்ந்திருப்பதைக் கண்டு மனம் பதறினான். கொய்யப்பட்ட சிரம் சிவனடியாராய் இருக்கக்கூடும் என எண்ணி மிகவும் வேதனையுற்றான். போர் எனும் பேரில் சிவனடியாரை கொன்று மாபாதகம் செய்த நான் இனி வாழலாகாது என முடிவெடுத்து அரச பதவியை துறந்தான். ஆட்சியை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு
ஊருக்கு நடுவில் சிதை மூட்டச் சொன்னான். மக்கள் முன்பு வெட்டுண்ட சடைமுடியோடு கூடிய தலையை பொன்தட்டில் வைத்து மேனி முழுவதும் திருநீரணிந்து அந்த பொன்தட்டை தன் தலை மீது வைத்து தன் இரு கைகளாலும் தாங்கி செந்தியில் தான் செய்யாத தவறுக்காக தீயினுள் புகுந்தான். செந்தியும் அவனை வருத்தாது தன்னுள் அடக்கிக் கொள்ள அவ்வொளியின் ஊடே அவன் சிவபெருமான் வாழும் கையிலை அடைந்தான். சிவனடியாருக்கு தீங்கிழைத்தல் தகாது என கருதி தவறிழைத்தால் மன்னனும் தண்டிக்கப்பட வேண்டும் எனும் கொள்கையை கொண்ட புகழ்சோழன் போல் அரசனை கொண்ட நாட்டில் நீதியும் நேர்மையும் என்றும் சரியாது, சிவனருள் என்றும் குறையாது என்பதை புகழ்சோழ நாயனார் வாழ்வு நமக்கு புகட்டிய பாடம். மறைக்கா தவறை மானீதி மன்னன், கெடுக்கா அறத்தை காத்த சோழன், செருக்கே இல்லா செங்கோல் செறிவே, நினைக்க இவரை சிவனருள் சேருமே. திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.